उपवीति नमोधपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. நேற்று புருஷ வித்யாதிகரணம் சேவிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது வேதாத்யதிகரணம் அப்படின்னு பேர். வேத அப்படின்னு சொல்லணும். வேத அப்படி இல்லை, வேத சம்ஸ்கிருதத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தா த த த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒவ்வொரு வேறுபாடு உண்டு. ஒரு அக்ஷரமே அர்த்தத்தை வேறுபடுத்தி விட்டுடும். அதனால தா அப்படிங்கிறது இந்த இடத்துல வேத அப்படின்னு. வேதாத் அர்த்த வேதாத் இது எதை சொல்றது அப்படின்னா இந்த அதிகரணம் இல்லை. பொதுவாக நம்ம வேத ஆரம்பம் பண்ற மொழியோ உபநிஷத்தெல்லாம் ஆரம்பிக்கிச்ச சில வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்களை பத்தி இப்ப விசாரம் பண்ற அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கா? அதாவது அந்த வாக்கியங்கள்ல சொல்லப்படுற விஷயங்கள் பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கா அப்படின்னுட்டு கேட்டுண்டு. அது பிரம்ம வித்தியைக்கு அங்கம்தான் பூர்வபக்ஷம் வர. சித்தாந்தம் அப்படி கிடையாது. பிரம்ம வித்தியைக்கு அங்கம்னு சொல்லக்கூடாது. அந்தந்த சந்தர்ப்பத்தை வச்சுட்டு அர்த்தத்தை வச்சுட்டு தான் சொல்லணும்னு சாதிக்க போற. இப்ப நம்ம தைத்திரிய உபநிஷத்து நம்ம சொல்றோம். ஷன்னோ மித்ரஷம் வருணா அப்படின்னு நாம சொல்றோம். இதான் ஆரம்பிக்கிறோம். உபநிஷத்து ஆரம்பமே ஷன்னோ மித்ரஷம் வருணா அப்படின்னு அர்த்தம். நஹா மித்ரஹா ஷம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு பிரிச்சுக்கணும். நஹ நமக்கு, மித்ரஹ சூரியன், ஷம் சுகத்தை கொடுக்கட்டும். அதாவது இந்த மித்ர சப்தம் இருக்கே, மித்ரன்னா மித்ரம் அப்படின்னு நபும்சகலிங்கமா சொன்னோம்னு வச்சுக்கோ. பலவின்பாலா இருந்ததுன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்? நண்பன் அப்படின்னு அர்த்தம். அதே புல்லிங்கமா இருந்ததுன்னாக்க, ஆண் பாலா இருந்ததுன்னாக்க மித்ர சப்தமானது சூரியனை சொல்லும்னு அர்த்தம். அதனால ஷன்னோ மித்ரஷம் வருணா நஹ மித்ரஹா ஷம் வருணா நஹ ஷம் வருணன் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். இது தைத்திரிய உபநிஷத்துல, காடகத்துல எல்லாம், அதாவது கடோபனிஷத்து இவைகள்லாம் இத மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்துல எல்லாம் சாம ரகசிய பிராமணங்கள்ல தேவசவிதா பிரசுவ யஜ்ஞம் பிரசுவ அப்படின்னு இருக்கு. சவிதா சவிதானாக சூரியன், ஹே சூரியனே தேவனே யஜ்ஞம் பிரசுவ யஜ்ஞத்தை செய்ய வை. இந்த மாதிரி வாக்கியங்கள் அங்க இருக்கு. அந்த மாதிரி சாட்டியா என சாக்கையில ஸ்வேதாஸ்வஹா ஹரிணிலோசி அப்படின்னு இருக்கு. இந்திரன் எப்படி இருக்கானா, வெள்ள குதிரையை வச்சுட்டு இருக்கான். வெள்ள குதிரையில ஏறி வரான் அவன். அதனால அவனை பார்த்தாக்கா இந்திரநீலம் மாதிரி இருக்கான். இந்திரநீலக்கள் மாதிரி நீளமா இருக்கான் அவன். ப்ளூ கலர் அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கான் அவன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிக்கிறது. அது ஐதிரே உபநிஷத்துலாம் என்ன சொல்றதுக்குன்னாக்கா, இந்திரோஹவை விருத்திரம் ஹத்வா மகான் அபவத். இந்திரன் விருத்திரனை கொண்டுட்டான். அப்படி கொண்டுடவே மகான் அபவத்து, அவன் மகானாயிட்டான். ஏன் அப்படின்னாக்க அசுரர்கள், அசுரர்கள்லாம் தேவதைகளுக்கு விரோதிகள். தேவதைகளுக்கு விரோதிகளா போயிடவே, விரோதிகளுடைய விரோதிகளான தேவதைகளை அழிக்கணும்ன்றதுக்கோசரமே அவன் தான் விருத்திரன். அந்த விருத்தராசுரனை இந்திரனை அழிச்சுட்டான் வஜ்ராயுதத்தினால. அதனால இவன் மகானாயிட்டான். இந்த மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்றது? அதே மாதிரி சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்ய அப்படின்னு இருக்கு. இதான் இந்த வேத அப்படின்னு சொன்னமே, அதுதான் இந்த இடத்துல பிரவித்ய. சுக்ரம்னா தேஜஸ்ன்னு அர்த்தம். அதாவது எதிரிகளுடைய தேஜஸ் இருக்கு பாருங்க, அந்த உடம்ப தேஜஸோட இருக்கக்கூடிய உடம்ப பொழந்து விடு. இது அபிசார யாகத்துல வருது. எதிரிகளை சத்ருக்கள்லாம் வதம் பண்ணணும்னு சொல்றா பாருங்க. இதுக்கெல்லாம் அபிசார யாகம்னு பேர். வேதமானது ஆச்சரியமானது. வேதம் இத மாதிரி சொல்லலாமா? ஒரு அபிசார யாகம். வேதம்ன்றது என்னது? நல்லதை சொல்றதுக்கு தானே வரணும். அப்படி இருக்கச்ச வேதம் இத மாதிரி அபிசார யாகத்தெல்லாம் சொல்றதே நியாயமா? சத்ருக்களை கொண்டு பண்ணும் அப்படின்றதெல்லாம் இப்படி இருக்கே. சேனேன அபிச்சரன் எஜயத்தை சேனையாகம் பண்ணினாக்க சத்ருக்களை அழிச்சுடலாம் அப்படின்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரினா வேதம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, வேதமானது பகவானுடைய சிருஷ்டி எப்படி இருக்கோ அது மாதிரி வேதம். அதாவது நம்ம லோகத்துல பாருங்களேன், நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம பெரியவா நமக்கு சொல்லி கொடுக்குறா, இதை சாப்பிடு இது நல்லது, அதை சாப்பிடாத இது கெடுதல், இதை பண்ணு இது நல்லது, இதை பண்ணாத இது கெடுதல், அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறா. நாம எது நமக்கு நல்லதோ அதை பண்ணினோம்னாக்கா நம்ம நல்லதை அனுபவிக்கிறோம். இதோ இன்னைக்கு அவ்வளவு தூரம் நாமெல்லாம் நல்லா இருக்கணும்னா அது காரணம் அந்த பெரியவாளுடைய பரிபூர்ணமான வழிகாட்டுதல் தான். இல்லாத போனாக்கா நமக்கு நல்லது வந்திருக்காது. அதனால நல்ல எண்ணம், நல்ல வளர்ப்பு, நல்ல செயல்கள் இதெல்லாம் நமக்கு வழி காட்டி காமிச்சு கொடுத்தா. அதே சில பேர் மாறி போறா. இப்ப லோகத்துல எத்தனை சிருஷ்டிகள் பகவான் கெட்டதையும் சிருஷ்டிச்சிருக்கான், நல்லதையும் சிருஷ்டிச்சிருக்கான். கெட்டதையும் சிருஷ்டிச்சிருக்கான், நல்லதையும் சிருஷ்டிச்சிருக்கான். எதுவுமே கெட்டதல்ல, எதுவுமே நல்லதல்ல. அதாவது வஸ்து, அந்தந்த வஸ்துக்கள்லாம் நம்ம மனசுக்கு நம்ம உடம்புக்கு ஏத்ததா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லதாவே ஆகும். அதே நமக்கு ஏத்தது இல்லைன்னாக்கா நமக்கு கெடுதலா மாறிடுறது. எத்தனையோ கெட்டவாளோடய நம்ம பழகுறோம். ஆனா அவ பண்ற தப்புல நாம பண்ற மண்ணா? அந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்மளோட பழகுறா, நம்ம பண்ற நல்லதெல்லாம் அவ பண்றாள். அவளுடைய கர்மா அந்த மாதிரி வழி போறது. அந்த மாதிரி வேதங்கிறதுல கூட, வேதங்கிறது என்ன பண்றதுன்னாக்கா சாதாரண சுகத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான மோட்ச ஆனந்த பரியந்தம் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதுல கெடுதலையும் சொல்லிக் கொடுக்கறது, நல்லதையும் சொல்லிக் கொடுக்கறது. இதெல்லாம் வேதமே சொல்லலாமா அப்படின்னு கேட்டுண்டா. அதுக்கு மீமாம்சகாரில குமாரலபட்டர், கண்டதேவாச்சாரியர் இவெல்லாம் விசாரம் பண்ணிட்டு அழகான ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டான். வேதம் சொல்றது சரிதான், அதெல்லாம் தர்மம் தான். ஆனால் பாருங்க, தர்மம் 3 விதமா இருக்கு. சாத்விக தர்மம், ராஜச தர்மம், தாமச தர்மம். ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் சாத்விக தர்மத்தையே அனுஷ்டிப்பா. ராஜச தர்மத்தை அது சதுர்முக பிரம்மா வழியா வரா பாருங்க, அவா எல்லாம் அனுபவிப்பா, அதெல்லாம் அனுஷ்டிப்பாவா. அதே சிவனை சேவிக்கிறவன்லாம் இருக்கா பாருங்கோ, அவன்லாம் தாமச தர்மங்களை அனுஷ்டிப்பா. இது நாம சொல்லல, புராணங்கள் தேசிகன் தத்துவம் தாகலாபத்தெல்லாம் சாதிச்சிருக்க. அதனால தாமசமான விஷயங்கள் இவைகள் தான். இப்படி எல்லா தர்மத்தையும் வேதம் சொல்லிட்டு கொடுத்துட்டு போறது, சொல்லி கொடுத்துடுறது வேதம். உனக்கு சாத்விக தர்மம் அனுஷ்டிக்கணும்னா அனுஷ்டிச்சுட்டு போ, ராஜ தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னா அனுஷ்டிச்சுட்டு போ, தாமச தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு அனுஷ்டிச்சுக்கோ. ஆனா ஒண்ணு, எத்தவனாலும் அனுஷ்டிச்சுக்கோ, அதோட பலனை நீ தான் அனுபவிக்கணும். அதை உண்டு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வேதத்தினுடைய இது. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனாங்கிற பெருமாள் 2ஆம் அத்தியாயத்துல கீதையில விஷயம் இந்த வேதம் இருக்குதே. நமக்கு எல்லாத்தையும் தான் சொல்லும். Ana nama dah adalah pergi ada tu guna. Adanya mana nama ajari ala andi irukon, ajari ala soli kurukra. Adanya ada mana deh, abicara agat tiun soli kurukra deh. Asyik agar mana neti unu patom purusha vidya, nyasa vidya, sarana vidya. Ada atma hati. Adanya perumal kita tanah samarpikya kuriya sarana vidya. Anda vidya ada bagaimana soli kurukra. Nama mana sahti ada perdewe, anda sarana itu nama orang tercinta, anandama utara kerja hari arthana mau orang tercinta. Permasa sevikron, swatarapan sevikron, aradhana mandron, ini mana nombor ini nalla enanggal point teruk. Yang pula orang kita kasta mandang sendiri, nana musolat teri re, orang permasa itu nana orang solta meyate. Permasa nana kerja kalau tu nama konon terkaya, adanya. எத்தனையோ வேதத்தில நல்லதோ கெட்டதோ இருந்தாலும் சாத்விக தர்மத்தை அனுட்டிக்கிறதுக்கு நமக்கு பெருமாள் பாக்கியத்தை கொடுத்தார். அதே இன்னும் விபரீதமானா அடியனுக்கு தெரிஞ்சு விபரீதமான தாமச தர்மத்தை அனுட்டிக்கிறவா இருக்கா, அபிசாரியாகத்தை பண்ணி எதிரிகளை அழிக்கிறவா இருக்கா, இன்னைக்கும் இருக்கா, இன்னைக்கும் இருக்கா. ரெண்டு சுரோத்ரியாள் சௌதிகள் யாகம் பண்றவா, இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒருத்தருக்கு சண்டை வந்துருக்கு. 2 பேரும் அத்தியானம் பண்ணுவா, 2 பேரும் நல்ல சாஸ்திரஞானி. ஆனால் கோவம் வந்து ஒருத்தர் எனக்கா கெடுதல் பண்ண, உன்னை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு போனார். 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ள அபிச்சாரம் பண்ணி அப்படி இருப்பார் அந்த மனுஷன். நானே பார்த்துருக்கேன், போயிட்டார் ஒரு மனுஷர். இத மாதிரி லோகத்தை வந்து விபரீதமானலாம் நிறைய பேர் இருக்கா. அவ அத்தியனம் பண்றா, அவளுக்கும் சாத்விக தர்மம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சா கூட அவளுடைய பிரவர்த்தி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கோ. அதனால இது வைஷ்ணவா பண்ணல. இத அதனால எல்லா வேதத்துல எல்லாமே இருக்கு. அதுல எதை பண்றது எதை பண்ணக்கூடாதுன்றது நாம தான் அதை தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கு நமக்கு ஆச்சாரியால் நல்ல வழியை காட்டி கொடுத்துட்டு போயிட்டா. அந்த வழி நமக்கு இருக்கவே தான் இன்னி பரியந்தம் நாம் ரொம்ப உத்தமமான மார்க்கத்துல நாம போயிட்டு இருக்கோம். நம்மள வாழ்க்கையே எத்தனை பேரு விபரீதமானலாம் போயிட்டு இருக்கா. அதனால அந்த சுக்ரம் பிரவித்திய ஹிருதயம் பிரவித்திய விரோதிகள் இருக்காளே சத்ருக்கள், அவளுடைய தேஜஸோட கூடின உடம்ப பொழந்து விடு, அவளுடைய ஹிருதயம் இருக்க அத்த பொழந்துரு அப்படின்னுட்டு அபிச்சார மந்திரங்கள் இவைகள்லாம் யாகம் பண்ணச்ச அபிச்சார மந்திரங்கள் இவைகள்லாம் ஒரே சொல்றது. புரோடாசம்னு ஒன்று பண்ணிட்டு அது தர்பத்து பேர்ல வச்சுடணும். வச்சுட்டு ஒரு இதை கொண்டு மந்திரத்தை சொல்லி குத்தணுமா, அப்படியே மந்திரத்தை சொல்லி குத்தணும். அதை குத்த குத்த என்ன மந்திரியும் எதிரிகளுடைய உடம்புல அப்படியே சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு சூன்யம் வச்ச மாதிரி அப்படியே குத்துமா, அபிச்சார யாகம் சொல்றது. மீனாம்சகால் விசாரம் பண்றக்கா அதை பத்தி அவன் என்ன சொல்லிட்டா, உனக்கு இஷ்டம் இருந்தா பண்ணிட்டு நீ அனுபவிச்சுக்கோத அப்படின்னுட்டா. அந்த மாதிரி நீ பண்ணினா உனக்கு நரகாவாத்தின்னு சொல்லிட்டா மீனாம்சைகள். தாமச தர்மம் அது. அந்த தாமச தர்மத்தை நீ பண்ணின உனக்கு இஷ்டப்பட்டு பண்ணினியா பண்ணிக்கோ, அதோட பலன் என்னவோ நீ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை வந்து நரகத்தை தான் நீ அடைவ, நீ அதனால அதை நீ பண்ணிக்கோ அப்படின்னுட்டு இது வந்து மீனாம்சைகள் சொல்றா. அதனால ஆதரவணிகாள்லாம் என்ன பண்றான்னு சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்ய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தைத்திரியகால ஷண்ணோ மித்ரஷம் வருணா ஷண்ணோ பவத்வர்யமா அப்படின்னா சொல்றோம். ஷம் அப்படின்னா சுகம்னு அர்த்தம். நம்ம கிரந்தங்கள்லாம் எழுதிச்சு இது ஷம் அப்படின்னு முடிப்பா. இது சுகமா இருக்கு, சுபமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். காரணம் வந்து எதையுமே மங்களகரமா முடிக்கணும் அப்படின்னு அதை எழுதுவா. மங்களகரமானது நமக்கு வாழ்நாள் கொடுக்கட்டும், இந்த சூரியன் கொடுக்கட்டும், வருணன் கொடுக்கட்டும் அப்படின்னா அந்த மந்திரத்துக்குலாம் அர்த்தம் இந்த மாதிரிலாம் இருக்கு. அத மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மந்திரம் சகனா பவது சகனோ குணக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்விராவதி சுமாவித்விஷாவகை அப்படின்னு சொல்றோம். இது ஒரு ஆச்சாரியனும் சிஷ்யனும் சேர்ந்து சொல்ற வாக்கியங்கள். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து காப்பாத்துட்டோம் நம்மளை. அத மாதிரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும். என்ன அர்த்தம்? விரோதம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஆச்சாரியன் சிஷ்யா இருந்தா கூட பரஸ்பரம் விரோதிச்சு கூடாது, வையக்கூடாது. ஆச்சாரியால என்னைக்குமே வையக்கூடாது. சிஷ்யனை சிக்ஷிக்கலாம், அவனை விரோதிக்க கூடாது. அப்படியே பிள்ளை மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி ரெண்டு பேரும் பரஸ்பரம் இருக்கணும். ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, இதுல சுபாஷிதங்கள்ல, லப்த வித்யோ குரும் துவேஷ்டி, லப்த பாரியஸ்து மாதரம், லப்த புத்திரா பதிம் துவேஷ்டி, லப்த ஆரோக்கிய சிகிச்சகம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா வாசிச்சு முடிச்ச உடனே குருவுக்கு தட்சிணை கொடுக்கணுமேன்றதுனால குருவை பார்த்து துவேஷிப்பானான்னு சிஷ்யன். லப்த வித்யா குரும் துவேஷ்டி, ஞானத்தை அடைஞ்சுட்டான்னாக்க குருவை தான் முதல்ல துவேஷிப்பான். அதாவது நீச்சமான சிஷ்யன்னு அர்த்தம். அந்த மாதிரி லப்த பாரியஸ்து மாதரம், கல்யாணம் எடுத்துனா போறோம் அம்மாவை தான் விரோதிப்பானா கெட்ட பிள்ளை. அந்த மாதிரி லப்த புத்திரா பதிம் துவேஷ்டி, பிள்ளை பிறந்துடுத்துனா போறோம் பர்த்தாவை ஒரு மதிக்கவே மாட்டாளாம், துவேடிப்பாளாம். ஆனா ஏன்னா என் பிள்ளை இருக்கான், நீ நீ தான் பந்தா பாத்துக்கோ, பாதுகாட்டா போ, என் பிள்ளை எனக்கு போறோம் அப்படின்னு இருப்பாளாம். எல்லாமே நீச்சமான வாழ சொல்றது, அவ்வளவுதான். லப்த ஆரோக்கிய சிகிச்சகம், அண்ணா ஆரோக்கியம் முடிஞ்ச உடனே அந்த வைத்தியனை விரோதியா பாப்பா. ஆரோக்கியம் அண்ணா கிடைச்சு கொடுத்தோம்னாக்க வைத்தியம் வந்து பணம் கேட்பானே, அதனால அவனை பார்த்து விரோதிச்சுப்பா அப்படின்னு சொல்றது. அதனால இது வந்து சமத்கார ஸ்லோகம் இல்லை, லோகத்துல நடக்கிறது தான். அந்த மாதிரிலாம் கூட இருக்கா மனுஷா. ஆகையினால ஆச்சாரியன் சிஷ்யனும் எப்படி இருக்கணும், பரஸ்பரம் சேர்ந்து இருக்கணும், விரோதம் இல்லாம இருக்கணும். இத மாதிரிலாம் இருந்தா தான் நமக்கு அனுகூலம் வரும். பிரதிகூலம் தான். ஆகையால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்குமா அல்லது பிரம்ம வித்யக்கு அங்கம் இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னாக்கா, இதெல்லாம் பிரம்ம வித்யக்கு அங்கமா தான் இருக்கு. ஏன் அது மாதிரி சொல்றேன் அப்படின்னா, உபனிஷத்துலாம் எதுக்கு வந்தது? பிரம்ம வித்யை சொல்றதுக்கு தானே வந்தது. அதுவும் பக்கத்துல தானே இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கு, இந்த வாக்கியங்கள் எல்லாம். பிரம்ம வித்திய சொல்லிப்போ சிக்ஷாவல்லின்னு சொல்றோம், ஆனந்தவல்லின்னு சொல்றோம், பிருகுவல்லின்னு சொல்றோம், எல்லாத்தையும் தான் இந்த மந்திரங்கள் ஆரம்பம். அது ஆரம்பிக்கிற சமயத்துல இந்த பார்கவி வித்யான்னு பேரு, சேஷா வாருணி பார்கவி வித்யா என்றது ஆனந்த இதுல, பிருகுவல்லியில, ஆனந்தவல்லியில ஆனந்தமய வித்யா. எப்படி ஒவ்வொரு வித்தியன்னு சொல்றச்ச அதனுடைய பக்கத்துலதான் இந்த மந்திரங்கள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. இப்படி படிக்கப்பட்டிருக்கிறதுனால இவைகள்லாம் வந்து இதுதான் பிரம்ம வித்தியக்கு தான் அங்கமா இருக்கு. ஏன்னா அந்த வித்தியை பக்கத்துல இதெல்லாம் இருக்கு, பிரம்ம வித்திய பக்கத்துல இவைகள்லாம் ஓதப்பட்டிருக்கு. அதனால பிரம்ம வித்தியக்கு தான் அங்கமா இருக்கும். அப்புறம் இல்ல இப்ப சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்யன்னு இருக்கோல்லையோ, அத மாதிரி பிரவர்க்கியம்னு ஒரு கர்மா இருக்கு. இதெல்லாம் கூட அங்க படிக்கப்பட்டிருக்க ஆரம்பத்துல. இவைகள்னா நம்ம பார்த்தோம்னாக்க அபிச்சார யாகத்துலதான் அது வருது. சுக்ரம் பிரவித்ய, எதிரியினுடைய உடம்ப புலந்துரும், ஹிருதயத்தை புலந்துரும் அப்படின்னு சொன்னாக்கா அது சத்ரு வதத்தை சொல்லக்கூடிய அபிச்சார யாகத்தான் சொல்றது. அதனால இது கர்மாங்கம் தானே, அபிச்சார கர்மாவுக்கு தானே அங்கமா இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்துல இத வந்து எப்படி இது வரும், இந்த மந்திரங்கள்லாம் பிரம்ம வித்யக்கு அங்கமா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறார். நம்ம கேட்டோம்னாக்கா அதுக்கு பூர்வபட்சி சொல்லலாம், சரி அப்படியே ஒத்துக்கிறேன். சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்யன்றது அபிச்சார கர்மாவோட தான் வருது, சத்ருவதம் அதனாலதான் கர்மாவோட அங்கமா இருக்கட்டும். ஆனால் ஷண்ணோமித்ர சம்வருண சகனாவது இதெல்லாம் இருக்கே, இந்த வாக்கியங்கள்லாம் மந்திரங்கள்லாம் வந்து இதுல எதுக்கு சத்ருவை அது எதிர்க்கிறாளே, வதம் பண்றாளே, அதுல அவைகள்லாம் அங்கமா இருக்காதே. சத்ருவை எதிர்க்கிறவனுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும், நம்ம ரெண்டு பேரும் ரட்சிக்கணும், நமக்கு விரோதமே வரக்கூடாதுன்னு சொல்லுவானா? சத்ருவை ஒழிக்கணும்னு தானே இவன் பிரவர்த்திக்கிறான். சத்ருவை ஒழிக்கணும்னுட்டு பிரவர்த்திச்சவனுக்கு இந்த மாதிரி தோணாது இல்லையா? இந்த மாதிரி தோணவே தோணாது. அதனால சத்ருவை ஒழிக்கிறதுக்கு பிரவர்த்திச்சவன் நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டான். அதனால இந்த மந்திரங்கள்லாம் வந்து பிரம்ம வித்யக்கு அங்கமாவே இருக்கட்டும். சுக்ரம் பிரவித்ய ஹதயம் பிரவித்யன்னு வேணா அபிச்சார யாகத்தின அங்கமா இருக்கட்டும். அதே மீதி மந்திரங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் வந்து பிரம்ம வித்யிலேயே அங்கமா இருக்கட்டும். ஏன்னா சாநித்தியம் இருக்குது, அதனால பிரம்ம வித்யக்கு விரோதம் இல்லை. ஏன்னா ஒரு ஆச்சாரியர் உபதேசிக்கிறார், சிஷ்யன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். அதனால அதெல்லாம் நினைச்சுட்டே பிரம்ம வித்யை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன விரோதம் வருது. ஆகவே பூர்வபக்ஷ ரீதியா இவெல்லாம் பிரம்ம வித்யக்கு தான் அங்கம் அப்படின்னு சொன்னான். அதற்கு சமாதானம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இங்க வாக்கியம் பார்த்துக்கோ. சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்யன்னு இருக்கு, நீயும் சொல்லிட்டாத அபிச்சார யாகத்துல அதெல்லாம் அங்கம் அப்படின்னு சொல்லிட்ட. அது மாதிரிதான் ஹிருதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி அப்படின்னு இருக்குது. இந்த ரதம் அப்படின்னாக்க சத்திய வாக்கு, உண்மையான பேச்சுன்னு அர்த்தம். சத்தியம் வதிஷ்யாமி அப்படின்னாக்க உண்மையான பொருள் அப்படின்னு அர்த்தம். முதல்ல சொன்னது உண்மையான சப்தம், சத்திய சப்தங்கள், உண்மையான சொல். சத்திய சப்தத்தினால சொல்லப்பட்டது அந்த சப்தத்தினுடைய உண்மையான பொருள், அதையே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றது. அது ஆன நான் உண்மையான சொல்லை நான் சொல்ல போறேன், உண்மையான சப்தத்தை சொல்ல போறேன், உண்மையான சப்தத்தினுடைய பொருள் அர்த்தத்தை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ரதமவாதிஷம் சத்தியமவாதிஷம், நான் உண்மையான வார்த்தையே சொன்னேன், உண்மையான பொருளையே சொன்னேன் அப்படின்னு சொல்றது. இது எங்க வரும் தெரியுமோ இல்லையா? இது வந்து வேதாத்தியனம் பண்ணச்சேதான் இதெல்லாம் வரும். அத்தியனம் பண்ணச்சே குரு கிட்ட எப்படி வைத்தியன் கிட்ட நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோமோ, வக்கீல்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, வைத்தியன் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்றோம், அந்த மாதிரி ஆச்சாரியாள்கிட்ட பொய் சொல்லவே கூடாது. எனக்கு என்ன தெரியலையோ அதை நான் அப்படியே சொல்லணும் அவர்கிட்ட, எனக்கு தெரியலன்னு. அப்பதான் என்னுடைய ஞானத்தை புரிஞ்சுட்டு அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு எல்லாத்தையும். இன்னொன்னு தாயார் தகப்பனார் அந்த மாதிரி ஆச்சாரியர் இவாளை காட்டுல நமக்கு யார் சொந்தவாள், நமக்கு நல்லது சொல்றதுல அவளை தவிர்த்து யாருமே இல்லை. ஆகையினால என்னைக்கு நல்லதையே அவர் சொல்லுவார். அதனால அவர்கிட்ட உண்மையா இருக்கணும், பொய்யே சொல்லக்கூடாது. அதனாலதான் தேஜஸ்வினவ் அதீதம் அஸ்து மா வித்யுஷா வகை நம்ம ரெண்டு பேரும் விரோதிச்சு கூடாது. தேஜஸ்வினவ் அஸ்து, தேஜஸ்வினவ் ரொம்ப தேஜஸ்விகளா நாம இருக்கணும். நமக்கு நம்ம அத்தியனம் பண்றோமோ இல்லையோ அது தேஜஸ்வி, ரொம்ப வீரியத்தோட கூடதா இருக்கட்டும். அது நம்ம எத்த அத்தியனம் பண்ணமோ அது வீரியத்தோட இருக்கட்டும். அந்த மாதிரி அது நம்ம ரெண்டு பேருக்கும் வீரியத்தை கொடுக்கட்டும், நமக்கு விரோதம் இல்லாம இருக்கட்டும். இவையெல்லாம் வந்து என்ன தெரியுது? சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்யன்னு சொன்னாக்கா இதுக்கு வந்து அர்த்தம் அபிச்சார யாகத்துலதான் அதுக்கு அன்வயம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படின்னு நமக்கு அது தெரியுது இல்லையா? அந்த மாதிரிதான் சத்தியம் வதிஷ்யாமி ரதம் வதிஷ்யாமி ரதம் அவாதிஷம், உண்மையே பேசணும், உண்மையான பொருளையே எடுத்துக்கணும், எதுவும் விபரீதமா எதுவும் பண்ணக்கூடாது. இத மாதிரி வாக்கியங்கள்லாம் கூட அத்தியனம் பண்றதுக்கு அங்கம், வேதாத்தியனம் பண்றது இருக்குது, அதுக்குதான் அங்கமா இருக்குது அப்படின்னு தெரியுது. அதனால வாசிக்கிறதுக்கும் அபிச்சாரத்துக்கும் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் அங்கம்னு ரெண்டு பேரும் ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா யாகம் பண்றவன் போய் ரித்துக்குகள் இருக்கா நாம இருக்கா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாம இருப்போம் அதெல்லாம் நினைக்க மாட்டான் அவன். நான் உனக்கு தர வேண்டிய பணத்தை தட்சணையே கொடுத்துடுறேன், நீ நல்லபடியா எனக்கு பண்ணி கொடுத்துடும், அவ்வளவுதான். அவன் சிரத்தையா பண்ணி கொடுப்போம். அதனுடைய பலன் யாகத்தை நல்லா பூர்த்தி பண்ணி வச்சாருனாக்க இவாளுக்கு கிடைச்சிடும், எஜமானனுக்கு, அவ்வளவுதான். அது இப்ப நீ ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும். அதே மாதிரிதான் ஷண்ணோமித்ர சம்ருணா சன்னாபோத்வரியமா இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கூட இருக்கு. இவைகள்லாம் கூட அத்தியனம் பண்றதுக்கு தான் சேஷமா இருக்குது. அதுக்குதான் வித்யாங்கமா இல்லை, ஏன் அப்படின்னா அத்யனம் பண்ற சமயத்து இன்னைக்கும் சரி காலக்ஷேபம் பண்றமே அது என்ன ஸ்ரீபாஷன் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொல்ற சமயத்துல அது நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு சொல்லி நேற்று சொன்ன அடியே முந்தா நேற்று ஆத்திர தோப்பு நான் ஸ்ராத்தம் அதனால நேற்று சொல்ல முடியல. இன்னைக்கு ஊர் கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ல முடியல. எப்போ ஸ்ரீபாஷம் சொன்னாலும் அதுக்கு இந்த சன்னோமித்ரம் வருணகா சகனாவது ஆப்தியாயந்த மமாங்காணி இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்கோ இல்லையோ இதை வந்து ஜபிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் ஆரம்பிக்கணும். இப்படிதான் வந்து சுவாமி காலக்ஷேபம் எல்லா மகான்களும் அந்த மாதிரிதான் அந்த காலக்ஷேபம் பண்றதை வச்சுட்டு இருக்கா. சுவாமி காலக்ஷேபம் பண்ற சமயத்துல சுவாமி திருவடி வாரத்துல பண்ணிட்டு தீர்த்த பாத்திரம் பவித்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவோம். சுவாமி திருமாளிகை வாசல்ல காலம் மிண்டு ஆச்சமனம் பண்ணிட்டு பவித்திரத்தோட சேவிச்சுட்டு அடைய உத்திரையத்தை ஒரு நாள் விட்டுட்டேன். சுவாமி மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சது பிரம்மச்சாரி உத்திரையை நிறுத்தக்கூடாதுன்ட்டு. தெரியும் அன்னைக்கு என்னமோ மறந்து போயிட்டேன். உத்திரையை தெரிவித்து அப்படி கேட்டு அண்ணா போட்டேன். ஏன்னாக்கா உத்திரையை வந்து பிரம்மச்சாரி கூடாது இல்லையா, தப்பு பண்ணுவோம். அதனால வந்த உடனே உட்காந்துப்போம் அதை ஜபிக்கணும். சுவாமி அழகா சாய்ச்சார். கிரகஸ்தர் மலையப்பேட்டை ராமாச்சார் சுவாமி அவர் கூட நிறைய உபன்யாசம்லாம் காலக்ஷேபம்லாம் சாதிக்கிறார். அந்த சுவாமி வந்து கிரகஸ்தர் அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பதான் இருக்கு கிரகஸ்தரை பார்த்து உத்தரியத்தை யோக வேஷ்டியா போட்டுக்கும், யோக வேஷ்டியா போட்டு நீ ஜபிக்கணும் அப்படின்னு சாதிச்சார். அன்னிலேருந்து நாங்கெல்லாம் சன்னியாசனம்லாம் பண்ணச்சே யோக வேஷ்டி பண்ணிட்டு தான் ஜபிப்போம். சுவாமி அதை சாதிச்சார். நாங்கெல்லாம் பிரம்மச்சாரிகள்ன்றதுனால எங்க வேஷ்டினாலேயே அப்பயே ஜபிச்சிடுவோம் அந்த மந்திரங்களை ஜபிக்கிறது. அதனால காலக்ஷேபம் பண்ற சமயத்துல இந்த மந்திரங்களை ஜபிக்காம காலக்ஷேபம் அது பிரிவா வந்து நமக்கு வழக்கத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கா. அதனால இவெல்லாம் எதுக்கு அத்தியனம் வாசிக்கிறதுக்குதே அதுக்குதான் இவைகள்லாம் அங்கமா இருக்கு. இந்த மந்திரங்கள் சீக்கிய அங்கம் இல்ல, பிரம்ம வித்தியை சொல்லி கொடுக்கிற சாஸ்திரங்கள் இருக்கே அதுவும் வேதாந்த சாஸ்திரம் அவைகளுக்கு அங்கமா இருக்கு, வேதாத்தியனத்துக்கு அங்கமா இருக்கு. அதனால அதுக்குதான் அங்கமே தவிர இதுக்கு அங்க இல்ல, பிரம்ம வித்தியக்கு அங்க இல்ல. இவை இதை தெரிஞ்சுக்கணும். சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்ய அத மாதிரி சகனாவது சகனோ புணக்து இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் ஒன்னும் அபிச்சார யாகத்துக்கு அங்கமா போயிடுத்து. அது வந்து பிரம்ம வித்தியக்கு வராது. பிரம்ம வித்யானுஷ்டன் அஹிம்சா பரமோ தர்மஹான்னு இருக்கணும். அப்படிப்பட்டவன் என் எதிரி என்னுடைய ஹிருதயத்தை பிளந்துரு அப்படின்னு சொல்ல மாட்டானோ இல்லையோ. அதனால அது கிடையாது. அது ஒத்துக்கிறேன் நானும் ஒத்துண்டாகும். சகனாவது சகன உபணத்துன்றது ஒரு ஆச்சாரியனும் சிஷ்யனும் சொல்லிக்கிற வார்த்தை. அதனால அதுவும் அந்த இதுக்குதான் அங்கம், அத்தியனுக்குதான் அங்கம். அதே மாதிரியாக சன்னோமித்ர சம்வருணக முதலான மந்திரங்கள்லாம் கூட இந்த அத்தியனத்துக்கு தான் அங்கமே தவிர்த்து பிரம்ம வித்தியக்கு அங்கம் இல்லை அப்படின்னு இங்க சாதிக்கிற சூத்திரக்காரர். சரி, இவ்வளவு சாட்சியர்கள் அதெல்லாம் ஒத்துக்கிறோம். அப்படியான பிரம்ம வித்திய சொல்ல வேண்டிய உபனிஷத் பாகத்துல எதுக்கோசரம் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும்? இந்த மந்திரங்கள்லாம் இதெல்லாம் இங்க சொல்ல வேண்டாமே. அந்தந்த அபிச்சார யாகத்திலே போய் சுக்ரம் பிரவித்தியா ஹிருதயம் பிரவித்தியன்னு சொல்லிட்டு போட்டோம். அது மாதிரி சன்னோமித்ர சம்வருணா அப்படின்னா வேதாரம்பத்திலேயே இருக்கிட்ட இருக்க வேண்டியது தானே. உபனிடத்துல ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சில விஷயங்கள் சொல்றான். என்ன அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து உபனிஷத்துல ஏன் சொன்னதுன்னாக்கா சிலதெல்லாம் பகல்ல தான் அத்தியனம் பண்ணணும். உபனிஷத்தெல்லாம் பகல்ல தான் அத்தியனம் பண்ணணும். இன்னும் சிலதெல்லாம் காட்டுல போய் தான் அத்தியனம் பண்ணணும். காட்டு பிரச்சனைன்னே சொல்லுவா. அதெல்லாம் வந்து ஆத்திர சொல்லக்கூடாது. அது அந்த மாதிரி ராத்திரியில சொல்லக்கூடாது, பகல்ல சொல்லுவா. அத்தியனம் பண்ணி வைக்கிறாள் சிஷ்யாளுக்கு. அந்த காட்டு பிரச்சனைனாக்க அந்தியஷ்டிய சொல்றது. அப்புறம் கர்மா பண்றாளோ இல்லையோ போயிட்டானாக்கா பண்றாளே அந்த மந்திரங்கள்லாம் அதெல்லாம் சொல்றதுலாம் என்ன பண்ணுவான்னாக்க ஆத்திர சொல்லக்கூடாது. கோயில்ல போய் சொல்லி கொடுத்துருவோம். எங்க மாமனார் வந்து அத்தியானம் பண்ணி வச்சார் அவருடைய ஒன்னோட்டு தௌஹித்திரனுக்கு, எங்க சின்ன மாமனார் பேரனுக்கு அத்தியானம் பண்ணி வச்சார். அப்போ கோயில்ல தான் போய் சொல்லி கொடுப்பார். காட்டு பிரச்சனை இங்க சொல்லி தர மாட்டேன். அது மாதிரி உபனிஷத்து இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ பகல்ல தான் சொல்லலாம், ராத்திரியில சொல்லக்கூடாது. ஆத்துல கூட ராத்திரியில இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால இந்த உபனிஷத் பாகத்துல இதெல்லாம் சொல்லிடுத்து. இதெல்லாம் இங்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுனால இந்த மந்திரங்கள்லாம் காட்டுல சொல்லணும், ராத்திரியில சொல்லக்கூடாது. அதனால ஆரண்ய பாகத்துல சொல்லிட்டாக்க என்ன ஆகும்னா எல்லாம் ஆரண்யகம்னு பேர் இந்த உபனிஷத் பாகம் எல்லாமே. அதனால அது சொல்லிட்டோம்னாக்கா ராத்திரியில சொல்லாம காட்டுலயோ இல்ல வெளில எங்கேயோ சொல்றது. உபனிஷத்தை ஆத்திர சொல்றது கூட ராத்திரியில சொல்லக்கூடாது. உபனிஷத்தை அது எங்க சொல்லணும்னாக்கா பகல்ல வேணா உபனிஷத்து சொல்லலாம். நம்ம அங்கெல்லாம் ராத்திரியில சொல்ல மாட்டா உபனிஷத்து. ஆனா உத்தர நட்சத்திரத்துக்கு எல்லாம் பாராயணம் வைப்பா. ராத்திரிலாம் சமீத சொல்லிடுவா மூல பாகத்தை. அதே உபனிஷத் பாகத்தை மாத்திரம் கார்த்தால வேலையில தான் சொல்லுவா. உத்தர நட்சத்திர தண்ணி கார்த்தால சொல்லுவாரு. ஏன்னா அது பகல்ல சொல்லலாம், ராத்திரியில சொல்லக்கூடாதுன்னுட்டு. இந்த மாதிரி ஒரு கிரமம், ஆச்சரியமான கிரமம். அந்த கிரமத்தினால சொல்றதுனால இதெல்லாம் தோஷம் கிடையாது அப்படின்றத இங்க இந்த அதிகரணத்தினால சாதிக்கிறார். அதனால இந்த சில மந்திரங்கள்லாம் இந்த மந்திரங்கள்லாம் எதுக்கு வந்தது? இந்த மந்திரங்கள்லாம் எதுக்கு வந்ததுன்னாக்க இத மாதிரி வேதாத்தியனத்தை பண்றதுக்கு அங்கமாக தான் வந்ததே தவிர்த்து பிரம்ம வித்யைக்கு அங்கமாக இல்லை. அதனால அத்தியனம் பண்ணச்சு அனுஷ்டிக்க வேண்டியது அதை சொல்றது அப்படின்னு இங்க முடிக்கிற. இப்போ தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். வேதாத்தியர்த்த வேதாது ஆதர்வணிக்காக தைத்திரியக்காக ஐத்தரியனக இத்தியேவமாதையா இவெல்லாம் அதர்வண வேதத்தை ஓதரவா, தைத்திரிய சாக்கைய ஓதரவா, ஐத்தரேய சாக்கைய ஓதரவா, அத்தியனம் பண்றவா. இவெல்லாம் உபனிஷத ஆரம்பேஷு உபனிஷத்தை ஆரம்பிக்கச்ச சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்ய அப்படின்னு வாக்கியம். சுக்ரம் பிரவித்ய, பிரவித்யன்றது இது லோட்டு மத்தியம புருஷன்ட்டு ஊனார் பாஷைக்கார சாய்க்கிறார். அதாவது என்னன்னாக்கா பொழந்துடு அப்படின்னு கட்டளை, அவனுடைய தேஜஸோட கூடின உடம்ப பொழந்துடு பிரவித்ய. இதுதான் வேத விது அப்படின்னுட்டு. காது குத்துறான்னு சொல்றாரு இல்லையோ, காது குத்துறதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவான்னா கர்ணவேத சம்ஸ்காரா அப்படின்னுவா. கர்ணவேத, வேதன்னா குத்துறது, கர்ண காது, காது குத்துறது அது சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவா. அதனால விது தாத்து. அதனால வேத பிரவித்ய சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்ய ஹிருதயத்தை பொழந்துடு. அது மாதிரி தேஜஸோட கூடின உடம்ப பொழந்துடு எதிரிகளுடைய அப்படின்னு அங்க அர்த்தம். அது மாதிரி ஷண்ணோமித்ர ஷம் வருணஹா சகனாபவது இந்த மாதிரி வாக்கியங்கள் இத்தியாதி மந்திரான் மகாவிரதாதீனிச்ச. மகாவிரதம்னு ஒண்ணு. இந்த மகாவிரதம்ன்றது இதுல பண்ணுவாது. பிரஜாபதின்ற அது கௌஷீதிக பிராமணத்தெல்லாம் அது வந்திருக்குது. அவ இந்த மகாவிரதத்தை அனுஷ்டிக்கிறாவா. அந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் இத சொல்றது. அது அடுத்தது பிரவர்க்கியம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஆதிசப்தத்தினால பிரவர்க்கியம்னா ஜோதிஷ்டோம யாகத்துல பண்ணக்கூடிய ஒரு கர்மா. இவைகள்லாம் கர்மாணி அதீயத்தே. இது உபனிஷத் ஆரம்பத்துல இதெல்லாம் அத்தியனம் பண்றாவா, ஓதுகிறார்கள். இவைகளுக்கெல்லாம் கிமேஷாம் வித்யாங்கத்வம் உத நேதி சம்சயா. இவர்களுக்கெல்லாம் வித்யைக்கு அங்கமா இருக்கிறதுன்னு சொல்றியா அல்லது இல்லைங்கிறியா அப்படின்னு சந்தேகம். சந்நிதி சமாம்னாது சமாம்னானாது வித்யாங்கத்வம் இது பூர்வ பக்ஷா. சந்நிதி சமாம்னானாது, சந்நிதினா பக்கத்துல, வித்யை வித்யை தான் உபனிஷத்துல ஓதப்படுகிறது. சாஸ்திரமே எதுக்கு வந்தது அப்படின்னாக்க பிரம்ம வித்யைகள் எல்லாம் உபதேசம் பண்றதுக்கு தான் வந்தது. பிரதானமானது பிரம்ம வித்யை, மோட்சம். இது ரெண்டுக்கு தான் சொல்லணும். அதுலதான் வந்திருக்குது. அதனுடைய பக்கத்துலதான் இந்த மந்திரங்கள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்குது. அதனால சந்நிதி சமாம்னானது பக்கத்துல ஓதப்பட்டிருக்கிறதுனால வித்யாங்கத்வதி பூர்வ பக்ஷாக வித்யைக்கு தான் அங்கமா இருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் என்ன தெரியுமா? शुक्रं प्रविद्ये हृदयं प्रविद्ये इत्यादि मन्त्रसामर्थ्यात् अंगे वेदादि अर्थभेदादन् सूत्रम् अर्थभेदात् सामर्थ्यभेदात् एन्न सामर्थ्यं हृदयत्ते पुलंदुरु உடம்ப புலந்துருன்னு இருக்கு. இந்த வாக்கியங்களுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ அப்படின்னாக்க, எவ்வளவு எப்படி சொன்னா கூட சரி, இதெல்லாம் வந்து ஒரு அபிச்சார கர்மாவில்தான் இந்த சுக்கரம் பிரவித்தியா ஹிருதயம் பிரவித்தியான்னு இருக்குது. அது நீ ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும், ரெண்டு பேரும் அந்த ஒத்துண்டுதான் போகுது. அந்த மாதிரி மகாபாரதம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மகாபாரதம்ன்றது கூட இதுவும் அந்த வாக்கியம் ஒண்ணு இருக்கு. பிரஜாபதிர்வை சம்வத்சர தஸ்யாத்மாயன் மகாவிரதம் அப்படின்னு இருக்குது. இது கௌஷீதிகள்லாம் கௌஷீதிக உபநிடத்துல அது படிக்கப்பட்டிருக்கு. பிரஜாபதி தான் வருஷமே சம்வத்சரமே அவர் தான். அவருக்கு மகாவிரதம்ன்றது எது இருக்குதோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து உபநிடத்து. இது வந்து கர்மாவோட வரும், ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கிறோட இல்லையோ அதுலதான் அது வரும். இவைகள்லாம் ஸ்ருத்தியாதிபிஸ்ட ஸ்ருதி. ஸ்ருதின்னாக்க ஒரு இது சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், பின்னாடி வரப்போறது மீமாம்ச காலத்தை சொல்றா. என்ன அப்படின்னா, ஒருத்த வந்து கேக்குறான், அந்த மரத்தை கட்டைய நன்னா விறக பொழந்து கொடு அப்படின்னு சொல்றான். விறக பொழந்து கொடு அப்படின்னு சொல்றான். எதனால பிளக்கணும் அப்படின்னு கேள்வி வருது இல்லையோ. எதனால பிளக்கணும்னு சொல்லிச்ச, குடாரேன சினத்தி அப்படின்னா கோடாலியால பிளந்து கொடு அப்படின்னா. இப்ப இந்த குடாரேன அப்படின்னு மூணாவது விபக்தி, கோடாலியால, இது மூன்றாம் வேற்றுமை. இந்த மூன்றாம் வேற்றுமைன்னு சப்தம், இதான் ஸ்ருதி. இதனால தெரியறது அதை புழக்கிறதுக்கு அங்கமாக இந்த கோடாலின்றது இருக்குது அப்படின்னு தெரியுது. இதுக்கு ஸ்ருதி. அது மாதிரி லிங்கம்னு ஒண்ணு சொல்ல போறா. லிங்கம் அப்படின்னு சொன்னாக்கா, லிங்கம்னாக்கா சாமர்த்தியம், யுக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். சாமர்த்தியம் என்ன சாமர்த்தியம்? ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அதனுடைய பொருளை அறிஞ்சுண்டு நம்ம பண்றோம் பாருங்கோ, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு பண்றது அது சப்த சாமர்த்தியம். அர்த்த சாமர்த்தியம் தான் நிறைய விதா பேதம் சொல்ற. அதாவது பொருளை அறிஞ்சுட்டுதான் நம்ம போகணும். சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா எவ்வளவோ நமக்கு அர்த்தம் வருது. அது எவ்வளவோ அர்த்தம் வருது சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணச்ச புஷ்பத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னான். கல்யாணம் பண்ற சமயத்துல பண்ண புஷ்பத்தை கொண்டு வானா யாருக்கு? கல்யாண பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் புஷ்பத்தை கொண்டு வான்னு அர்த்தம். ஒருத்தன் ஆராதனை பண்ணிட்டு இருக்கான், புஷ்பத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னான். ஆராதனை பண்றதுக்கு புஷ்பத்தை கொண்டு வான்னாக்கா அப்ப நம்ம என்ன அர்த்தம் பண்ணிப்போம்? பெருமாளுக்கு ஆராதனை பண்றான், பெருமாளுக்கு சாத்தணும், அதுக்கோசரம் புஷ்பத்தை கொண்டு வா. ஒரே வார்த்தை தான், புஷ்பத்தை கொண்டு வா. கல்யாணத்திலேயே ஒருத்தன் சொன்னா, ஒரே அர்ச்சகன் கல்யாணத்துல சொல்றான், அதே ஆராதனை பண்ணத்தையும் சொல்றான். சொல்லச்ச ஆராதனை பண்ணச்ச சொல்லச்ச பெருமாளுக்கு புஷ்பம், கல்யாணம் பண்ற சமயத்துல அந்த கல்யாண பொண்ணுக்கும் கல்யாண பிள்ளைக்கும் அது சொல்றது. இப்படின்னு லோகத்துல வருது. இதனாலதான் சாமர்த்தியத்தை கொண்டு சொல்றது. இதுக்கு பேரு லிங்கம் அப்படின்னா அவ சொல்ற. நீங்க இங்க லிங்கம் கொண்டு வாங்கோ, லிங்கம் வாங்கோ. என்ன லிங்கம்? சுக்ரம் பிரவித்ய ஹிருதயம் பிரவித்ய, உடம்ப பொழந்துரு ஹிருதயத்தை பொழந்துரு. இதோட அர்த்தம் என்ன? எதிரிகள் அடிக்கிறதுன்னு அர்த்தம். எதிரிகள் அடிக்கிறதுன்றது சாமர்த்தியம் இந்த மந்திரத்துக்கு. அது வந்து பிரம்ம வித்தியைக்கு அங்கமாகவே வராது. ஏன்னா ஹிம்சையே பண்ணக்கூடாது. இது பண்ற பாருங்க, அது சில பேர் சொல்றா. ஆனா சுவாமி தேசிகன் பாதுகாசகஸ்திரத்துல அஸ்வத பரிசீலனம், ஒரு ஆட்ட வெட்டுறதுன்றது எப்படி அதை ஒத்துக்க முடியும்? கீதா பாஷை தாத்பரிய சந்திரிகையில கூட சாத்விகான சிவவிஷ்ணுவால் அதெல்லாம் பண்ண மாட்டான்ற மாதிரி எல்லாம் சாதிச்சிருக்காரு கீதா பாஷை தாத்பரிய சந்திரிகையில. அதனால சில பேர் அனுஷ்டிக்கிறா, சில பேர் அதை ஒத்துக்க மாட்டாது. அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டான். அந்த மாதிரி நமக்கெல்லாம் அஹிம்சா பரமோ தர்மஹா, ஹிம்சையே பண்ண மாட்டோம். அப்படி இருந்துச்சு இது பிரம்ம வித்யாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த வாக்கியத்தினுடைய லிங்கம் சாமர்த்தியம் என்னன்னாக்கா இது அபிச்சாரியாகத்துலதான் வரும் அப்படின்னு தெரியறது. அதனால ஸ்ருத்தியாதிபிச்ச அபிச்சார அதனால மகாபாரதம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஜோதிஷ்டோமத்துல துவாதசாகம் யாகம் அதுல வரும். அது அபிச்சார துவாதசாகாதிஷு விநியோகவத் அதுலதான் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும். அத பூர்வபக்ஷியும் அங்கீகரிக்கணும். பூர்வபக்ஷியும் அதை ஒத்துட்டுதான் போகணும். ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம். அது அதே மாதிரி அதை உதாரணமா வச்சுட்டு சாதிக்கிற ஷண்ணோமித்ரஷ்யம் வருணஹ சகனாபவத்து இத்தியாதேகே மந்திரசிச்ச இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் கூட அத மாதிரி ரதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி தேஜஸ்வினாவதிமாவஸ்து மாவஸ்து வித்விஷாவை அப்படின்னு சொல்றோமா இல்லையா, தமஸ்து மா வித்விஷாவை அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் குரு சிஷ்ய சம்வாதம். இது குரு சிஷ்ய சம்வாதம், ஆச்சாரியனும் சிஷ்யரும் சேர்ந்து சொல்றது. அது அதனால அந்த மந்திர சாமர்த்தியத்தினால அத்தியனே விநியோக வேதாத்தியன இவைகள்லாம் வேதாத்தியனத்தை விட்டுட்டு பிரம்ம வித்தியைகள்ல இவைகள்லாம் அன்வயிக்கவே அன்வயிக்காது. அது சொல்ற இதுனா வித்யாங்கத்துவம் வித்யைக்கு அங்கமாக அமையவே அமையாது அப்படின்னு சாதிக்கிறார். சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சூத்திரார்த்தஸ்து வேதாத்யர்த்த பேதாத் இத்தியஸ்ய வேதாத்யர்த்த பேதாதுனாக்க வேதாதி அர்த்த பேதவத் அப்படின்னு அர்த்தம். வேத புழக்கிறது, இதயத்தை புழக்கிறது, உடம்ப புழக்கிறது. ஆதிசப்தத்தினால இந்த மகாபாரதம் அத மாதிரி பிரவர்த்தியம்னு கர்மா துரதிஷ்டோம யாகத்துல வரக்கூடிய கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்லாம் இங்க சொல்றது. இது அவைகள், அது அவைகளை சேர்ந்த மந்திரங்கள். அவைகளை மாதிரி நடத்தும். ஹிருதயத்தை பொழந்துருன்ற மந்திரத்தை மாதிரி, கர்மாவுக்கு அங்கத்தை சொல்லக்கூடிய மந்திரத்தை மாதிரி, அது மாதிரி சத்தியம் வதிஷ்யாமி தேஜஸ்விதாவதி தமஸ்துமா வித்விஷாவஹி இது இந்த மாதிரி மந்திரங்களும் ஷண்ணோமித்ர இத்தியாதே மந்திரஸ்யாபி இந்த மாதிரி மந்திரங்களுக்கெல்லாம் கூட அத்தியன சம்பந்த ரூப அர்த்தபேதா சாமர்த்தியம் இருக்கு. அத்தியன சம்பந்தத்துலதான் சாமர்த்தியத்தை கொடுக்கறது. இது அதை சொல்றதுலதான் இதுக்கு சாமர்த்தியம். இந்த மந்திரத்துக்கு எதுலாம் இது அன்வயிக்கமோ அதை சொல்றது. அர்த்தபேதாது நான் வித்யாங்கத்துவம் வித்யக்கு அங்கத்துவமா இருக்காது. இது அபிப்பிராய. அதனால ஷண்ணோமித்ர ஆதி மந்திர ஏவ அதிகரணஸ்ய விஷய. இதான் தீபம். தீபத்துல சில விஷயங்களை விலட்சணம் சாதிப்பார் எம்பெருமானார். இந்த அதிகரணத்துல சூத்திரகாரர் வேதாத்யர்த்த பேதாதும் சாதிக்கிட்டார். அதுல சுக்ரம் பிரவித்திய ஹதயம் பிரவித்தியன்னு ஆரம்பிச்சுட்டார். அப்ப அதுதான் இந்த அதிகரணத்துக்கு விஷயமானா அது விஷயம் இல்ல, அது உதாரணம் தான். சுக்ரம் பிரவித்திய ஹதயம் பிரவித்திய மகாவிரதம் பிரபல்யம் இவைகள்லாம் உதாரணம் தான். சகனா ஓது ரதம் வதிஷ்யாமி சத்தம் வதிஷ்யாமி இதெல்லாம் கூட உதாரணங்கள் தான். வேற என்ன விஷயம்? அந்த மாதிரி ஸ்வேதாஸ்வ அருணீலோசி அத மாதிரி இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க. இந்த வாக்கியங்கள்லாம் தான் இந்த அதிகரணத்துக்கு விஷயம். அதனால ஷண்ணோமித்ர இத்தியாதி மந்திர ஏவ அதிகரணஸ்ய விஷய. இந்த மந்திரங்கள் தான் இந்த அதிகரணத்துக்கு விஷயம். இந்த ஷண்ணோமித்ர சம்மரணன்றது பிரம்ம வித்யக்கு அங்கமா இல்லையான்னு கேள்வி. அது அங்கம்தான் பூர்வபக்ஷி. அங்கம் கிடையாது. ஏன் அப்படின்னா சுக்ரம் பிரவித்திய ஹிருதயம் பிரவித்திய அதே மாதிரி மகாவிரதம் இவைகள்லாம் எப்படி பிரம்ம வித்யக்கு அங்கமாகாது? அபிசார கர்மா துவாதசாகம் ஜோதிஷ்டோம யாகம் இவைகளுக்கு தான் அங்கமா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஷண்ணோமித்ரம் வருணன்றதெல்லாம் வேதாத்தியனத்துக்கு அங்கமா இருக்கும். ஆகையினால பிரம்ம வித்யக்கு அங்கம் இல்லை. இதுக்கு ஒருபடி முன்னாடியே போயிடுறது. சாஸ்திரம் வாசிக்கிற சமயத்திலேயே இவைகள்லாம் அங்கம். குரு சிஷ்யா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இது வந்தது அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.